Arunraja, Dinesh Krishnan brother and Tamil Dibu, in the entire team vandu Tamil la oru padam eduthu andha thirai padatha China varaikkum kondu poirukranga andha entire team andha perumaiya yerpaduthi kodutha andha team meendum oru powerful ana padathoda Nenjuku Needhi nu vandirukranga ivanga ellarodeyum na nanbana irukadhu enakku eppovume migundha sandoshamana vishayam பட் அருண்ராஜாவோட நண்பன் நான் சந்தோஷமாக சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அவனை பெருமையாக சொல்கிற அளவுக்கு அருண்ராஜா ஒவ்வொரு படத்துலேயும் அவனை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கான். அருண்ராஜா எனக்கும் ஒரு படம் பண்ணுறா, ஒரு கதை சொல்லு நீ, ஒரு நல்ல படமாக ஒன்று சூப்பராக பண்ணணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. உன் கூட ஒர்க் பண்ணணும்னு கனால ஒரு 15 நாள் தான் ஒர்க் பண்ணேன். சீக்கிரம் ஒரு நல்ல கதையாக எனக்கும் சொல்லு அப்படின்னு இந்த மேடையில் எல்லார் சார்பும் நான் கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அருண்ராஜா வந்து நான் காலேஜில் நாங்கள் சீரியஸாக பேசின நாளே கிடையவே கிடையாது. ஒரு நாள் கூட நாங்கள் சீரியஸாக பேசினதே இல்லை. அவன் இப்போ கணா மாதிரி ஒரு படம், நெஞ்சுக்கு நீதியாக மாதிரியான ஒரு படம், இதுக்குள்ளே இருக்க விஷுவல் வசனம்லாம் பார்க்கும்போது இவன் நம்ம கூட தானே படித்தான், நம்ம ஊரில் தான் இருந்தான், இவன் எப்படி இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு என்னை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒவ்வொரு முறையும். அருண்ராஜா இது தொடரணும், இந்த வெற்றி தொடரணும். அண்ட் நீ இன்னுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்திருக்கன்னு தெரியும், ஆனால் இனிமேல் உனக்கு கிடைக்க போகிற கைத்தட்டல்களில், உன்னுடைய வெற்றியில், உன்னுடைய ஒவ்வொரு அசைவுலையும் சிந்து கூடவே இருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் இன்றைக்கி வரும்பொழுது ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருடைய படம் ரிலீஸ் ஆகுது, யாருடைய நிகழ்வுனாலும் ஃபஸ்ட் ரெடி ஆகிறது எங்களோட சிந்து சிஸ்டர் தான். ஆனால் அருண்ராஜா உன் கூட உன்னுடைய வெற்றியில் அவங்க நிச்சயம் இருப்பாங்க. அண்ட் அந்த டைமில் அருண்ராஜாக்கு பக்கவளமாக உறுதுணையாக இருந்தது உதய் சார், அதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த அருண்ராஜாக்கு வந்து நான் லைஃப்பில் அது பண்ணிடணும் இது பண்ணிடணுன்றத பெரிய கனவுகள் எல்லாம் சொல்லி நான் பார்த்ததில்லை. ஆனால் செய்கிறத கரெக்டாக செஞ்சிடணும், சரியாக செஞ்சிடணும். அண்ட் நண்பர்களை சேர்த்துக்கிட்டு செய்கிற எந்த ஒரு விஷயமும் பெரிய வெற்றியில் தான் போய் முடியும். அந்த வகையில் இந்த நெஞ்சுக்கு நீதியும் பெரிய வெற்றியில் தான் முடியும். தமிழோட பவர்ஃபுல்லான வசனங்கள், யுகபாரதி சாரோட பவர்ஃபுல்லான லிரிக்ஸ். யுகபாரதி சார் சொன்னார் அவருடைய நண்பர் சிவகார்த்திகேயன்ட்டே கேட்டுக்கலாமேன்னு சொல்லி. இதில் இருக்கிறதெல்லாம் உண்மையான பாட்டு சார், உண்மையான லிரிக்ஸ். அதை என்கிட்ட கேட்க முடியாது, அதுக்கு வாய்ப்பில்லை. இது உங்களை மாதிரி ஆட்கள் தான் இதை எழுதணும். இந்த மாதிரி படைப்பு இன்றைக்கி எப்படி பாலாஜி சொன்னாரோ இந்த சமுதாயத்துக்கு தேவைன்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது இந்த மாதிரியான படைப்புகள் இருக்கும், வரும். அது என் நண்பன்கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை தயாரித்த போனி கபூர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு மை டியர் ஃப்ரெண்ட். அவன் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களோட, பெரிய மனிதர்களோட இணைஞ்சு படம் பண்ணுறான்னு நினைக்கும்போது அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம்தான். நான் அருண்ராஜாட்ட கணா முடித்தோன்னு சொன்னதான், அருண்ராஜா அடுத்த படம் இங்கே பண்ண வேண்டாம், நம்ம நீ வெளியில் போய் பண்ணு, அப்போ தான் நீ யார் அப்படிங்கிறது உனக்கும் தெரியும், இந்த உலகத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கான ஒரு தருணம் அவன் யாருன்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த படம் எடுத்ததில். இந்த உலகத்துக்கும் இன்னும் பெருசாக தெரியும்னு நம்புகிறேன். அண்ட் என்டையர் டீம், டெக்னிக்கல் டீம் அவனுக்கு சப்போர்ட் பண்ண, திபு ஒன்ஸ் அகெயின் ஒரு சூப்பரான மியூசிக், பயங்கர சோல்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது. உனக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டானியா, சிவானி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் பெரிய பெயரையும் பெரிய வசூலையும் நிச்சயமாக பெற்றுத்தரும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உதய் சார், இந்த டீமுக்கு நீங்கள் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்க்கும், எல்லா டைம்லேயும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் மீண்டும் நன்றி. உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் சார். வாழ்த்த முடியுமான்னு தெரியல, பட் அந்த ஆசையை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். வந்திருந்த பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையத்தில் பண்பலை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நெஞ்சுக்கு நிதி மே 20 தேதி ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் படத்தை பாருங்கள். தேங்க்யூ.